பல்லாரி தேசம் விட்டு வைகை நதியில் நீ ராணி மீனாட்சி சொக்கநாதரை உணமுடனே வணங்கி விட்டு. அண்ணா, காலையிலிருந்து நான் கால் பண்ணிட்டே இருக்கேன், நீங்கள் எடுக்கவே மாட்டேங்கிங்க, என்னாச்சு? என்னாச்சுண்ணா, எதுவும் பிரச்சனையா? அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசிக்கலாமா? அவர்கிட்ட பேசணும்னு ஆசையாக இருக்குது. அது வந்து இப்போ நிலைமை நம்ம கையை மாரி போயிடுச்சு. என்ன சொல்கிறீங்க, என்னென்னாச்சு? அவருக்கு எதுவும் பிரச்சனையா? எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம், முடியல. வீட்டில் யாரும் பெரியவங்க இல்லைங்களே? ஒரு 5 நிமிஷம் நந்தினிட்ட பேசணும். இவனை பிடிக்கலேன்னு சொல்லிட்டா நாங்கள் ரெண்டு பேரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். சரி, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நந்தினி, ரவி வந்திருக்காரு. ரவியா? ஆமா, ரவி தான். வந்து பாரு, வா. வாங்க, உள்ள வாங்க, உட்காருங்க. நீயாவது கொஞ்சம் யோசிக்க கூடாதாம்மா? இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீங்களாவது சொல்லக்கூடாதா? அவளுக்கு பிடிக்கலனா நான் என்னப்பா சொல்ல முடியும்? பிடிக்கலையா? பிடிக்கலைன்னா ஏதாவது காரணம் சொல்லணுமே. ஃபோனில் ரெண்டு பேரும் நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க? ஃபாரின்ல இருக்கும்போது நல்லா தானே பேசிட்டு இருந்தாங்க? அவர் ஃபாரின்லேருந்து வந்ததும் சமாதானமாக பேசி முடிவெடுக்கலான்னு நினைச்சோம். அது மட்டும் இல்லாமல் வயசு கோளாறுல கல்யாணமும் பண்ணிட்டு வந்தாச்சு. சரி, வந்து 6 மாசத்துல இவரும் ஃபாரினுக்கு இவளை விட்டுட்டு போயாச்சு. இப்ப அங்க இடம் பிடிக்கல, இருக்க பிடிக்கலன்னு இங்க வந்துட்டு இப்ப இருக்கா. இப்ப நாங்க என்ன பண்ண முடியும்? அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தானே நாங்க அமைச்சு கொடுக்க முடியும். எனக்கு பிடிச்ச வாழ்க்கையா? என்ன பிடிச்ச வாழ்க்கை? என்னடி என்ன பிடிச்ச வாழ்க்கை? பொறுமையாரு. என்ன பதம்? வாணி,
உட்காருனே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கண்ணே, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க இடையில நிறைய ட்ரிப்பு கால் பண்ணிருந்தீங்க, என்னால எடுக்க முடியல, வேலையா இருந்துட்டேன், கூப்பிடணும்னு நினைப்பேன், அப்படியே போயிடுச்சு. அவரே போயிட்டாரு, அப்புறம் என்னண்ணா? மாமா வீட்டுல அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா? மாமா தங்கச்சி கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. காஃபி எதுவும் சாப்பிடுதியா அண்ணா? வேண்டாம். பிஞ்சி இந்த வாரங்கா. எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்கல்ல? எதுக்கிட்டு போய் சொன்னீங்க? ஏன் இப்படி போய் சொன்னீங்க? நீங்க என்கிட்ட செத்து போடுதுன்னு சொன்னது அவருக்கு தெரியுமா? தெரியுமா? என்ன எதுக்கு ஏமாத்துறோம்? என்ன ஏமாத்துறோம்? உங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குது? எல்லாமே போச்சு. நாலு வருஷமா இந்த நாலு வருஷமா நான் மாமா நினைச்சு தான இருந்தேன். இப்படி பண்ணிட்டீங்களே எல்லாரும். இது முதல்ல சொல்லிருக்கலாம், என்ன பிரிஞ்சு போயிருப்பேனே. என்ன ஏமாத்திட்டீங்க எல்லாரும். அம்மா அம்மா பாபா.
கடவுளை கூட நினைச்சு பார்க்கல மாமா. இனி எதுக்கு இங்க இருக்கீங்க? போங்க, என் வீட்டு விட்டு வெளியே போங்க.